ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது எங்களோட செகண்ட் வ்ளாக். இந்த வ்ளாகில் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஹெர்பல் ஆயில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தாங்க அந்த எண்ணெய் நம்ம பண்ணுறோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட். அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபியை. நான் 1 இயர் பிஃபோர் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் ஒரு டிப்ரெஷன்லேயே போயிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் நிறைய ஆயுர்வேதிக் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பிராண்டட் ஆயில் நிறையவே யூஸ் பண்ணேன். எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. ஈவன் நான் பயோட்டின் கூட குடித்தேன் இன்டேக்கு, அதுவும் எனக்கு எந்த யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. ஸோ நான் வந்து நிறையா சர்ச் பண்ணேன், அதாவது எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ என்னென்ன பொருள் நம்ம சேர்த்து ஒரு ஆயில் வந்து நம்ம மேக் பண்ண முடியுன்றதை வந்து நம்ம சர்ச் பண்ணி நான் வந்து ஒரு ஆயில் வந்து நான் மேக் பண்ணேன். 1 இயர் பிஃபோர் மேக் பண்ணேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு 3 மந்த்ஸ்லேயே எனக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஹேர் ஆயில் வந்து நான் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணதும், ஷாம்பு வந்து நான் வந்து பயோட்டிக்கில் அந்த ப்ராடக்ட் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன்னு, பயோ கிளப்னு சொல்லிட்டு. இந்த ஷாம்பு இந்த ஆயில் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து 3 மந்த்ஸில் எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அண்ட் 6 மந்த்தில் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நான் ஃபீல் பண்ணேன். எப்படின்னா எனக்கு வந்து நிறைய இந்த இடத்துலலாம் வந்து முடி வந்து டென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது நமக்கே ஃபீல் பண்ண தெரியும் இல்லைங்களா சீவம் போது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆயிலை வந்து நான் வீக்லி 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணி குளிப்பேன். ஸ்கேல்ப்க்கு வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணுவேன். கொஞ்சமாக என்ன எடுத்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சிங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்படி ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. லாஸ்ட் இயர் நான் பண்ண ஆயில் எனக்கு தீரப்போகுது, எனக்கு ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னொரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா எனக்கு நெக்ஸ்ட் 1 இயருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அந்த நான் ப்ரிப்பேர் பண்ண ஆயிலில் லாஸ்ட்டாக இருக்கிற பாட்டிலும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஹெர்பல் ஆயில். இந்த கேரளா ஸ்டைலெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இந்த பொருள் எல்லார் வீட்டு பக்கமும். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து 1.5 லிட்டர் வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய். அண்ட் இது வந்து இந்த கப் அளவுக்கு, அளவு பார்த்துக்கோங்க, இந்த கப் அளவுக்கு அரிசி கஞ்சி. நீங்கள் சாதம் வடிப்பீங்களே அந்த கஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அண்ட் சேம் இதே ஸ்பூனில் வெந்தயம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம், நல்லா இந்த கை ஃபுல்லாக அப்படியே ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சோத்துக்கட்டால அந்த மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதோ இந்த சின்ன கப் அளவுக்கு செம்பருத்தி பூ ஒரு 20-25 குள்ள எடுத்து வச்சுருக்கேன், எடுத்து வச்சுக்கோங்க நீங்களும். அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து ஒரு 5 நெல்லிக்காய் நல்லா இந்த சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. இதை விட பெருசாக கிடச்சதுன்னா ஒரு 4 போட்டிங்கன்னா கூட போதும். இது வந்து மருதாணி இலை 1.5 கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெட்டி வேறு, சும்மா இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். கடையில் நாட்டு மருந்து கடையிலெல்லாம் விற்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவோட இலை, இதுவும் நல்லா ஒரு 1.5 கை அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாமே கையளவு தான். ஸோ இவ்வளோ நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலே நல்லா தாராளமாக இருக்கும். இது வந்து கருவேப்பிலை, இதுவும் ஒரு 1.25 கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். கொய்யா இலை, கொய்யாவில் வந்து இந்த கைக்குள்ளே அடங்குறாப்புல அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. வேப்பிலையும் அதே மாதிரி தான், ரொம்ப நிறையா போடக்கூடாது, இந்த கைக்குள்ளே வந்து எல்லாமே அடங்கிடணும், அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கரிசலாங்கனி பொடி. இது ஆர்கானிக் ஸ்டோர்லேருந்து தான் வாங்கினேன். எனக்கு அந்த இலை வந்து கிடைக்கல இன்றைக்கி. ஸோ அதனால் நான் அந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இலை போடுறீங்கன்னா நல்லா 1 கை அளவுக்கு நீங்கள் கரிசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க. கரிசலாங்கண்ணிலே 2 இருக்கும், நீங்கள் கருப்பு கரிசலாங்கண்ணியாக பார்த்து எடுத்து எல்லா கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி பவுடர் எல்லா ஸ்டோர்லேயும் ஆர்கானிக் ஸ்டோரில் விற்கும். ஸோ நீங்கள் இதை வாங்கி ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பொருள், எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். வாங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லைங்களா, அந்த எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பொருளும் போட்டு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நெல்லிக்காய் ஃபஸ்ட்டு போடலாம். நெல்லிக்காயில் அந்த கொட்டையெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, அந்த சீட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சின்ன வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க.
அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம், நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதையெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம நெல்லிக்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம் நெல்லிக்காய், அதுலேருந்தே உங்களுக்கு நீர் கொஞ்சோண்டு வெளியே வரும். ஸோ தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம செம்பருத்தி பூவை ஆட் பண்ணிடலாம். இது வந்து இன்னொரு ப்ளெண்டு வந்து சுற்றி இதை நல்லா வந்து செம்பருத்தி பூ நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், செம்பருத்தி பூ வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்செடுத்தாச்சு. நீங்கள் அரைக்கும் போது செம்பருத்தி பூ தனியாக அரைப்போம் இல்லைங்களா, அந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம போட்ட நெல்லிக்காய் கூட, அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ரெண்டாவது செம்பருத்தி பூ போட்டு நீங்கள் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து மிக்சி வந்து ப்ளெண்ட் பண்ணும். ஓகேங்க, இதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இனி வந்து நம்ம ஒவ்வொரு இலையாக வந்து மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செம்பருத்தி பூ இலையை போட்டுடலாம். இது தனியாக நீங்கள் ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இது வந்து செம்பருத்தி பூ இலை மட்டும் தனியாக அரைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம மருதாணி இலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மருதாணி இலையும் போட்டு நல்லா வந்து அரைச்செடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோடையே மற்ற இலையும் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு சரியாக அரைப்படாது, மிக்சி சூடாகும். ஸோ இதை வந்து நம்ம செம்பருத்தி பூவும் மருதாணியும் போட்டு அரைச்சதை இன்னொரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொய்யா இலையை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நம்ம கொய்யா இலையை போட்டு நல்லா அரைச்சிட்டோம், நல்லா பொடியாயிருச்சு. இனி வந்து இருக்கிறத வேப்பிலை கருவேப்பிலை மொத்தம் ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணி ஒன்றாவே இதில் அரைச்சிக்கலாம். வேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குதானே, அதனால் இதை வந்து ரெண்டையும் ஒன்று ஆட்ட டைமில் நம்மளால் அரைக்க முடியும். ஸோ இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து இதை வந்து நல்லா அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம், அரைப்படலைன்னா. வாங்கி இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேப்பிலை கருவேப்பிலை கடைசியாக போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அது நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த ஒவ்வொன்றையும் இதில் ஆட் பண்ணி ஒன்றா அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, செம்பருத்தி பூ இலை, அதுக்கப்புறம் வந்து மருதாணி, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்காயம், அந்த கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய், வெந்தயம்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோத்துக்கற்றாழை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்கின்லாம் எடுத்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம இதையெல்லாம் நல்லா வந்து அரைக்க போகிறோம். அரைக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே நல்லா நீட்டாக அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக கடைசியில் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அரைக்கும் போது தண்ணி எனக்கு தேவைப்படலை, நான் ஊற்ற கிடையாது. மோஸ்ட்டாக உங்களுக்கும் வந்து தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சோத்துக்கற்றாழை ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து தண்ணி நமக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாக நமக்கு ப்ளெண்ட் ஆகும், தண்ணி தேவைப்படாது. பாருங்கள், நல்லா வந்து எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இனி வந்து இதை வந்து நம்ம காய்ச்சறது தான் பாக்கி. வெட்டி வேறு இப்போ யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது தான் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது கஞ்சியும் வெட்டி வேறும். வாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எப்படி பண்ண போகிறோன்றத பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய அயன் கடாயை எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி எண்ணெய் காய்ச்சும் போது இந்த மாதிரி அயனில் காய்ச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும்போது இது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரம் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இதில் எண்ணெய் காய்ச்சினா ரொம்ப நாள் எண்ணெய் வந்து நல்லா வரும். அண்ட் இது அயன் பேனுன்றதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இது வந்து நம்ம இதை பற்ற வச்சு என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சது எல்லாமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த அயன் கடாயை வச்சுட்டு நம்ம அரைச்சதை எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கணும்.
அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கோங்களா, அரிசி வடித்த கஞ்சி, இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும், கொதிக்க விடணும் இந்த தண்ணி வந்து சுண்டுற அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அந்த தண்ணியோட அந்த அரைச்சதெல்லாம் சேரணும். இப்போ இதை நல்லா வந்து கொதி வரணும். நமக்கு கொஞ்சம் வந்து வாட்டரியாக இருக்கு இல்லைங்களா, நம்ம அரிசி கஞ்சி ஊற்றணும் இல்லைங்களா, அது வந்து நல்லா ரெடியூஸ் ஆகணும். ஸோ உங்களுக்கு நல்லா வந்து கொதிக்கும் போது நல்லா அப்படியே வெடிக்கும், ஸோ சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 3 to 5 minutes நம்ம வச்சுருந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அவ்வளோதான், நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக 1.5 லிட்டர் எண்ணெய் வந்து நமக்கு இப்போ தேவைப்படும். இனி வந்து நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆயிலோடு நம்ம அரைச்சி போட்ட எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வந்து கலந்து விடுங்க. நம்ம கரிசலாங்கண்ணி பவுடர் ஆட் பண்ணுறோம். பவுடரை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இலை கிடச்சதுன்னா, நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா கடைசியாக அந்த கருவேப்பிலையும் வேப்பிலையும், ஸோ அது கூடவே சேர்ந்து நீங்கள் அந்த இலையும் அடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா அந்த பவுடர் வந்து புருடு புருடாக ஆகிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா அந்த எசன்ஸ்லாம் வந்து கொதிக்க கொதிக்க வந்து அந்த எண்ணெயோடு கலக்கும். இப்போ இந்த வெட்டி வேற நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குங்க, நீங்கள் பக்கத்தில் இருந்து நல்லா கலரி விடணும். மெயினாக இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 10 minutes ஆயிடுச்சு. நம்ம போட்டப்போ எப்படி இருந்த கலர் பாருங்கள், இப்போ ப்ரௌனிஷாக மாறிட்டே வருது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், நல்லா ப்ரௌனாக மாறிட்டு வருது. ஸோ இது இன்னும் வந்து நல்லா டார்க்காக மாறணும், அப்போ தான் வந்து அதோடய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்குன்னு வந்து நமக்கு அர்த்தம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 10 minutes அப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா அப்படியே டார்க் கலரில் கருப்பாக இருக்குது. கருப்புன்னு சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் கிரேஷ் கருப்பு. பாருங்கள் ஆயில் எவ்வளோ கலராக இருக்குது. நம்ம ப்யூர் ஒயிட்டில் ஊற்றணும், அதோடய கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம அவ்வளோ வந்து அந்த ஹெர்பல்லாம் போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதிலிருந்து நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆயிலில் இப்போ இருக்குது. நம்ம இனி வந்து ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். 55 to ஆல்மோஸ்ட் 1 hour, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம இனி ஆஃப் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். அவ்வளோதான் நம்ம எண்ணெய் காய்ச்சியாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸோ இன்னுமே அதில் இருக்க எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் வந்து ஊற ஊற நமக்கு இன்னும் அந்த எண்ணெயில் வந்து எல்லா சத்தும் இறங்கும். ஸோ நமக்கு இன்னுமே நல்ல எஃபெக்ட் தான். ஸோ மூடி போட்டு நைட்டு வந்து ஃபுல்லாகவே விட்டுருங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சு இதை வந்து எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்றதை, எப்படி வந்து ஆயிலும் நம்ம அரைச்சி போட்டு அந்த இதையும் செப்பரேட் பண்ணணுங்கிறத நம்ம மார்னிங் பார்க்கலாம். அந்த ஆயில் நீங்கள் எப்போவுமே காய்ச்சும்போது நைட் டைமில் வந்து காய்ச்சிங்க. ஒரு 6:30, 7 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ரெஸ்ட் டைம் இருக்கும். ஸோ நைட்டு இதை ஃபுல்லாக ரெஸ்ட்டாக விட்டுட்டிங்கன்னா மார்னிங் வந்து எல்லா எசன்ஸும் வந்து இன்னும் நல்லா வந்து இறங்கி இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு எஃபெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு எப்போவுமே நைட்டு நீங்கள் ஆயில் ரெடி பண்ணுறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல். ஸோ இனி அவ்வளோதான், இதை வந்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதான் மூடியாச்சு, அவ்வளோதான். இனி மார்னிங் நம்ம எழுந்திரிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கேப் விட்டுருங்க, அந்த ஏன்னா காய்ச்சினது உடனே மூடுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஹீட் கொஞ்சமாவது அந்த எவாப்ரேட் ஆகட்டும். ஸோ அதனால் ஹாஃபாக இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். மார்னிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். தெரியுதா, ஆயிலோட கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இதில் இருக்கிறது எல்லா எசன்ஸும் இந்த ஆயிலில் இறங்கிடுச்சு. இனி வந்து இதை நம்ம வந்து வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, இது வந்து காட்டன் கிளாத்து, லேஸாக இருக்கும். நம்ம எண்ணெய் வந்து ஊற்றும்போது போகும்,
அதனால் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி வடிகட்டுறதுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க. வாங்க இதில் நம்ம வடிகட்டலாம். அப்படியே ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் இருக்க எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா இதையும் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு இதை அடுத்து வந்து நம்ம பண்ண அந்த கஸ்டர்ட் இருக்கு இல்லைங்களா, இதை எல்லாத்தையும் ஒரே இதாக வந்து போட்டுக்கலாம். இல்லை ரெண்டு தடவை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு கூட நல்லா வந்து புளியணும். இப்போ எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி மூட்டை கட்டிக்கோங்க. கட்டி அப்படியே புளியணும். நல்லா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா புளிஞ்சால் அதுக்கு எக்ஸ்ட்ராக்கெலாம் வரும். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாமே போட்டு வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து இன்னொரு துணி, புது துணி யூஸ் பண்ணி இந்த பாத்திரத்துக்கு துணி வச்சு இதை வந்து ரெண்டாவது தடவை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஏதாவது சின்ன சின்ன கசடு இருந்தாலும் அதில் ஃபில்டர் ஆயிரும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தான் துணி விரித்து நம்ம அதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அது இங்கே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது. இது வந்து இப்போ அதுலேருந்து ஃபில்டர் ஆகி கிடச்சிது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் நல்லா வந்து செப்பரேஷன் பண்ணுறதுக்காக ரெண்டாவது ஸ்டெப் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து வடிகட்டணும் இல்லைங்களா, அந்த ஃபைனலாக வடிகட்டின ஆயில் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு, கலர்லாம் சேஞ்ச் ஆகி கசடு வந்து ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். லைட் மீன்ஸ் கொஞ்சோண்டு உங்களுக்கு தெரியுதா, இது வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் வடிகட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆயில் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இதே இப்படியே நம்ம தேய்க்கலாம், ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம்னா அந்த செடிமெண்ட் ஆகிடும் கீழே. ஸோ ஆயில் மட்டும்தான் மேலே இருக்கும், நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்னு. ஸோ இந்த ஆயில் வந்து நான் மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு ஆள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம போட்ட அளவு படி ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டைம் டூரேஷன் மட்டும் தான் கம்மியாகும், மித்தபடிக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கசடு இருக்கும். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நம்ம இதிலிருந்து நம்ம குட்டி பாட்டிலுக்கு தான் ஸ்டோர் பண்ணுவோம், அப்போ வந்து இதை விட வந்து இன்னும் வந்து நமக்கு தெளிவாக கிடைக்கும் என்ன. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் காட்டினேன் இல்லைங்களா, எனக்கு இந்த குட்டி பாட்டிலில் வந்து இன்னும் இருக்குது லாஸ்ட் இயர் நான் ரெடி பண்ண ஆயில். இது தீர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து இதிலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஒருத்தி மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது வந்து ஒரு வருஷத்துக்கு தாராளமாகவே வரும். பாருங்கள் ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக பிளாக்காக மாறி இருக்குது. ஸோ இது பிளாக்னு சொல்ல முடியாது, ரொம்ப டார்க் க்ரீனுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூடியில். இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து ஆயிலை வந்து நீங்கள் தலையில் மசாஜ் பண்ணலாம். ஸோ எங்கெல்லாம் வந்து ஸ்கேல்ப்பில் வந்து டென்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து சர்க்குலர் மோஷன்லாம் மசாஜ் பண்ணி வாரத்துக்கு ரெண்டு முறை தலை குளிச்சுட்டு வாங்க. மூணாவது மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பூசினீங்கனாலே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நாளுக்குள்ளேயே கொஞ்சம் முடி வந்து ஸ்லோவாக கொட்டுறது நிற்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது நல்ல ஒரு ரெமடி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ஹெர்பல் ஆயில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த ஆயில் அப்புறம் இந்த ஷாம்பு இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து என் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணிச்சு அண்ட் நிறைய வந்து பேபி ஹேர்ஸ் வந்து நமக்கு ரீக்ரோத் ஆகும். நமக்கு முடி வந்து முளைக்காத டென்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துலலாம் புதுசாக முள்ளி வந்து நமக்கு முளைக்க வைக்கும், ரொம்பவே உதவும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்கள் நான் வியூஸ்க்காக சொல்ல, நிறைய பேர் வந்து முடி கொட்டுறதுல ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 to 3 hours தான் டோட்டலாக நீக் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இது வந்து நீங்கள் செலவு பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹேர் ஃபால்லேருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். ஸோ அது எவ்வளோ பெரிய கஷ்டம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம இது கூட பண்ண மாட்டோமா, நீங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இதோட ரிசல்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதில் கூட எங்களுக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.